ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கு உண்டான லன்ச் மென்யூ என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, இன்றைக்கி நான் ஒரு சாம்பார் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஸோ என்னென்ன காய் லெஃப்ட் ஓவர் இவ்வளோ இருக்குது, இது அத்தனையுமே போட்டு ஒரு சாம்பார் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா தொட்டுக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் இனிமேல் தான் நான் ஏதாவது டன்சோவில் ஆர்டர் பண்ணேன்னா இந்த சாம்பார் குக் பண்ணுற வேலைக்கு வெஜிடபிள்ஸ் வந்துடும். ஸோ அதை வச்சு ஏதாவது ஒரு காய் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி உண்டான இதை வந்து இந்த சாம்பார் வந்து பொடியை வறுத்து அரைச்சி தேங்காய் வச்சு அதோட ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி சாம்பார் பண்ண போகிறேன். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காயை கட் பண்ணிவிட்டு நம்ம பருப்பு வச்சிடலாம் முதல்ல. அப்புறமா கல்யாண சாம்பார், தட் இஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு அரைச்சி விட்டு தேங்காயெலாம் அரைச்சி விட்டு பொடி ரெடி பண்ணி அரைச்ச சாம்பார் இது. சிக்காய் நல்லாவே நல்லா சுருங்கி எடுத்து, ஸோ நம்ம இப்போ வந்து இதோட தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். தெரியும் நம்ம கரைச்சதை இப்போ இதில் குத்திடலாம். சரி, இப்போ நம்ம சாம்பாருக்கு காய் கட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ வந்து பருப்பை வந்து அலம்பி எடுத்துட்டேன். கொஞ்சம் ஜலம் குத்தி வச்சுருக்கேன், ஊறினா பரவாயில்ல சீக்கிரமாக வந்துடும். சரி, இங்கே கர்நாடகாவில் வந்து ஒரு ஹேபிட்ஸ் உண்டு. எப்படின்னாக்கா இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சாம்பார் பண்ணாங்க அப்படின்னாக்க தனியாக வந்து இது பண்ண மாட்டாங்க, காயின் தொட்டுக்கிறதுக்கு பண்ண மாட்டாங்க. நான்லாம் இங்கே பெங்களூருக்கு வந்த புதுசில் சம்டைம்ஸ் எங்கள் மாமனார் மாமியாரெலாம் வந்தாங்கன்னா கீழே அந்த ஓனர் லேடி கேட்பாங்க, இன்றைக்கி என்ன மாலை சமைச்சிருக்க அப்படின்ட்டுன்னு. நம்ம வந்து இப்போ இவங்கெல்லாம் சாதாரணமாக நம்ம வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டைல் சாப்பாடு. இப்போ மாமனார் மாமியாரெலாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு காய் கூட்டு ரசம் சாம்பார் இப்படின்னு வெரைட்டிஸ் அவங்களுடைய ப்ராக்டிஸ் அது. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்னது இது இவ்வளோவா அப்படின்ட்டு கேட்பாங்க. சரி, அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து சாம்பாரில் வந்து மல்டி வெஜிடபிள்ஸ் போடுவோம், அதுக்கப்புறமா அந்த வெஜிடபிள்ஸை சைடில் எடுத்து வச்சுன்ட்டு அதையே நாங்கள் தொட்டுப்போம், தனியாகலாம் காய் பண்ண மாட்டோம். ஓ, தமிழ்நாட்டில் எல்லோரும் இப்படி தான் சாப்பிடுவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு மாதிரி ப்ராக்டிஸு, எதுவுமே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நம்ம நம்ம சௌரியத்துக்கு தகுந்தாப்புல நம்ம பண்ணிக்க வேண்டியதான். ஆஸ் அ வெஜிடேரியன் நாங்களாம் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் சாப்பிட முடியுமோ அவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேர்த்துன்னா உடம்புக்கு நல்லது, அவ்வளோதான். வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஊருக்கு ஊர் சொல்லுவாங்கல்ல, தேசத்துக்கு தேசம் அதோட ப்ராக்டிஸ் வந்து வித்தியாசப்படும் அப்படின்ட்டுன்னு. இந்த ஊரோட ப்ராக்டிஸ் அப்படி நம்மளுக்கு தொட்டுக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு நம்ம அப்படி வழ ப்ராக்டிஸில் கொண்டு வந்திருக்கோம். ஏதாவது ஒன்று தொட்டுக்கணும் அப்படின்னு ஒன்றுமே இல்லைன்னா கூட சுட்ட அப்பளமாவது. நாங்களாம் குழந்தைங்களா இருக்கிறச்சே எங்கள் அம்மா அப்படி தான், காய் எதுவும் இல்லை அன்னைக்கு பண்ணுறதுக்கு காயெல்லாம் தீந்து போச்சு. நெய்வேலியில் வந்து செவ்வாய்க்கிழமை சந்தை வரும், அந்த சந்தையில் போய் நாங்கள் காய் வாங்கிட்டு வருவோம். எங்கள் அம்மாவோட ப்ராக்டிஸ் எப்படின்னா பச்சை காய்கறிகள்லாம் முதல்ல பண்ணிடுவாங்க, அப்படியே குறைச்சினே வந்துட்டு கடைசியாக வந்து சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு ஃப்ரிட்ஜு கிடையாது இல்லையா. ஸோ எல்லாத்தையும் வந்து கெட்டு போகிற காய்கறிகள்லாம் முதல்ல பண்ணிடுவாங்க. உருளைக்கிழங்கெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் அதெல்லாம் கடைசியாக பண்ணுவாங்க. சில டைமில் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் இழுபாட்டமாக காய்கறி போயிடுத்துனாக்கா என்ன பண்ணுவாங்க, அப்பளம் பொறிக்கிறதோ இல்லை சுடுறதோ ஏதோ ஒன்று பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து தொட்டுக்கண்டு சாப்பிட்றதுன்றது ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நான் இப்போ வந்து இந்த தக்காளியை வந்து கட் பண்ணிட்டு இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் நான் நல்ல வாட்டரில் ஃபோர்ஸாக பண்ண போயிடும். ஸோ இப்போ நான் இந்த காய்கறியெல்லாம் குக்கரில் போட்டு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் நம்ம. சரி, இப்போ பருப்போட இதை காயெல்லாம் போட்டாச்சு, நம்ம இதை இப்போ வந்து ஒரு 4 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம்.
காய் வந்து ரொம்ப குழையாமல் பார்த்துக்கணும். ஸோ பருப்பும் வேகணும், காயும் குழையக்கூடாது. ஸோ 4 சவுண்டு வரட்டும். சாம்பாருக்கு தேவையான வறுத்து அரைக்கிற சாமான்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். தனியாக எடுத்துட்டுருக்கேன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், தேங்காய், வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை, புளிஜலம் இப்போ நான் ஊற வச்சுட்டுருக்கேன். வாணலி அடுப்பில் வச்சுட்டாச்சு, இப்போ இதை ஆன் பண்ணிக்கலாம். இது வாணலி கொஞ்சம் சுட்டது கையோடு கொஞ்சோண்டு கடலை எண்ணெய் போட்டு இந்த சாமான்கள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் குத்திப்போம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன் நான். எண்ணெய் கொஞ்சம் சுட்ட கையோட சாமான்கள்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் பார்த்தீங்கன்னா சுட ஆரம்பிச்சுடுத்து. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறமா 7-8 வத்தமிளகா போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில. இதெல்லாம் நம்ம இப்போ கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். பருப்பெல்லாம் கலர் கொஞ்சம் செவந்த கலராக வரட்டும். சைடில் நம்ம இது பருப்பு காயெல்லாம் வேக வச்சோம்லே, அது அடுப்பில் இருக்குது, அது இன்னும் சவுண்டு வரல. இது வந்து நல்லா செவந்த கையோட கடைசியாக நம்ம தேங்காயை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாணலி சூட்லேயே அதை கொஞ்சம் அப்படி இப்படி பரட்டிண்டா போகும். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தனியா இதெல்லாமே கொஞ்சோண்டு இந்த கடலெண்ணெயில் போட்டு வறுக்கிறச்ச அப்படியே நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ நல்லா செவந்து வர ஆரம்பிச்சுடுத்து, வெந்தயெல்லாம் கலர் மாற ஆரம்பிச்சுடுத்து. நம்ம இப்போ இந்த 1/4 மூடி, ஈவன் சின்ன தேங்காயாக இருந்தால் 1/2 மூடி தேங்காய் கூட எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வாணலியில் சூட்லேயே அந்த தேங்காவை ஒரு பரட்டை பரட்டிக்கலாம். இந்த ரிங் வைக்கிறதுனால நம்ம பக்கத்தில் எண்ணெய் வச்சு பண்ணுறோம் இல்லையா, இது தெரிக்காது. ஸோ அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் அதை ரிங் வைக்கலைன்னா சவுண்டு வர நேரத்தில் நம்ம இங்கே எண்ணெய் வச்சு பண்ணச்ச தண்ணி தெளிச்சதுன்னா எண்ணெயில் மூஞ்சில் தெரிக்கும். ஸோ அதனால் அந்த ரிங் வச்சுக்கோங்க, அது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். அடுப்பும் வீணாக போகாது, மற்ற சாமான்களில் தெரிக்காது. இப்போ நம்ம குக்கர் 4 சவுண்டு வந்துடுத்து, இதை ஆஃப் பண்ணிடலாம். இதையும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு அரங்கட்டும். வறுத்ததை நம்ம மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விப்பில் போட்டு அடிச்சிட்டதுக்கப்புறம், ஏன்னா மிளகா தேங்காய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பொடி ஆகணும். அதுக்கப்புறமா ஜலங்குத்தி நார்மலாக அரைச்சிங்கன்னா பேஸ்ட்டாக வந்துடும். சாம்பார் பண்ணுறதுக்கு கல் சட்டியில் எண்ணெயை குத்தின்ட்டேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் வந்து, அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கடுகு பொரியட்டும். சரி, இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெந்தயெல்லாம் நல்லா செவந்துருத்து. ஸோ நம்ம இப்போ கரைச்சி வச்ச புளிஜலத்தை ஆட் பண்ணி, ஸோ இப்போ புளி வந்து நல்லா கொதிக்கட்டும், அதோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு மஞ்சப்பொடி தேவையானதை போட்டுக்கலாம்.
ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அந்த உப்பு வந்து லைட் உப்பு, அதனால் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஐ திங்க் சோடியம் கண்டென்ட்டும் என்னமோ கம்மின்னு நினைக்கிறேன். பிபிக்காரங்களுக்கு, அப்புறமா கிரியேட்டின் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு, யூரிக் ஆசிட் எல்லாத்துக்குமே அந்த உப்பு எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக உப்பு உரைக்கிறது இல்லை. அதனால் நான் ஆஸ் ஆஃப் நவ் நான் எங்கள் அப்பாவோட ரீடிங்ஸ் எல்லாம் பார்க்குறச்ச இந்த உப்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு இது மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் பெஸ்ட்டு, தோஸ் ஆர் ஹேவிங் சம் இஷ்யூஸ், இந்த ஏதோ ஒரு சோடியம் லைட்டுன்னு ஒன்று கிடைக்கிறது இல்லையா, அந்த உப்பை யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புளிஜலம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. நம்ம இப்போ வந்து அரைச்சின்னு வந்தாச்சு இந்த வறுத்த சாமான்கள் எல்லாத்தையுமே. இப்போ நம்ம அதோட இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாமான்கள் ஆல்ரெடி வறுத்தது தான், பச்சை வாசனையெல்லாம் இருக்காது. பட் ஸ்டில் இந்த புளிஜலமும் இந்த அரைச்ச சாமான்களோட ஃப்ளேவர்ஸும் நல்லா ஒன்றாகி கொதிக்கட்டும் 1 செகண்ட். அதுக்குள்ளே நம்ம பருப்பு ப்ரெஷர் அடங்கிடும், நம்ம அதோட இதை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா போட்டது எல்லாமே சேர்த்து, வறுத்த சாமான்கள் எல்லாம் சேர்த்து கொதி வர ஆரம்பிச்சுடுத்து, வேக வச்ச இந்த காய்கறி பருப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஆட் பண்ணணும், நேரம் தெரிக்காமல். ஆஹா, வழியறதே. இந்த வறுத்து பொடி பண்ணி தேங்காய் வச்சு அரைச்ச சாம்பார் தான் இப்படியே அளவு ஜாஸ்தி ஆகிடும். பட் எனிவே, இன்றைக்கி நான் வந்து ராத்திரி இட்லி பண்ணுறதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சேர்த்து தான் பண்ணிட்டுருக்கேன். ஜஸ்ட் ஒரு கொதி வந்துடுத்துனா போகிறோம். நமக்கு பொடி அரைச்சி தேங்காய் வச்சு அரைச்ச, பொடியை வறுத்துண்டு தேங்காய் வச்சு அரைச்ச சாம்பார் ரெடி, மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் ரெடி நமக்கு. இது கல்யாணங்கள்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலாக இது கல்யாண சாம்பார் தான். கல்யாணங்கள்லாம் வந்து நீங்கள் போனீங்கன்னா இப்படி தான் அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணுவாங்க. சாம்பார் ஆஃப் பண்ணியாச்சு இல்லையா, இப்போ நம்ம சாதத்தை வச்சிடலாம். காய் இன்னும் வரலை, காய் வந்த கையோட கட் பண்ணி காயும் பண்ணிடலாம். இதை வந்து மறக்காமல் வைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் அடுப்பு வீணாகாமல் இருக்கும். 4 சவுண்டு வந்தோடனே சாதம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ காய் ஆர்டர் போட்டிருந்தேன், ஒரு 10 நிமிஷத்தில் வந்துருத்து ஜெப்டோவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸை வாங்கியிருந்தேன், அதுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். வானதியில் எண்ணெயை குத்தி பேசிக்கான தாளிப்பு, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். எப்பயுமே இந்த கல்யாண ஸ்டைலில் உள்ள அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணும்போது முட்டைக்கோஸ் காய் வந்து ரொம்ப ப்ராப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா, கல்யாணங்கள்லாம் சாம்பாரோட முட்டைக்கோஸ் காய், உருளைக்கிழங்கு காய், பீன்ஸ், பருப்பு, உசிலி இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் தான் நிறையா போடுவாங்க. ஸோ அதனால் நானுமே இன்றைக்கி முட்டைக்கோஸ் காய் தான் பண்ண போகிறேன். இதோட நம்ம கொஞ்சம் வத்த மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா இது பருப்பு செவக்க ஆரம்பிச்சுடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம ஜலம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சு வதக்கிடலாம். இப்போ கொஞ்சம் ஜலம் தெளித்து கொஞ்சம் வதக்கியிருக்கிறச்ச அதோடய அளவு நல்லா குறைஞ்சிடுது பார்த்திங்களா. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் பெரட்டி இதை அகைன் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ண வைக்கலாம்.
சில இடங்களில் கருக்கு கருக்குன்னு இருந்ததுனாக்கா கொஞ்சம் பெரியவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் ஜலம் தெளித்தோம் இல்லையா, அந்த ஜலம் வந்து இன்னும் கொஞ்சம் பாருங்களேன் அடியில் நிற்கிறது பார்த்திங்களா. இந்த ஜலம் நல்லா கம்ப்ளீட்டாக வற்றணும். அது வரைக்குமே நம்ம இதை அப்படியே ஜஸ்ட் கவர் பண்ணி வச்சுடுவோம். அந்த ஸ்ட்ரீம்லேயே அது குக் ஆகிடும். சீக்காய் நல்லாவே நல்லா சுருங்கி எடுத்து, ஸோ நம்ம இப்போ வந்து இதோட தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். நல்லா ஒரு ரெண்டு பேரட்டு இங்கேயும் அங்கேயும் பண்ணிவிட்டு நல்லா தேங்காய் மிக்ஸ் ஆன கையோடு ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு தேங்காய் போட்ட முட்டைக்கோஸ் காய் ரெடி ஆகிடும். சி எனக்கு காய்கறி வந்து டன்சோல் ஆர்டர் ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, எப்பயுமே இது மட்டும் இல்லை, நான் ஜென்ரலாக நான் காய் கடையில் போய் வாங்குகிற ஒரு ஆள். ஸோ நம்ம காய் வாங்கினு வந்தால் அன்றைக்கி எல்லா காயும் பண்ணி சாப்பிடணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கும். இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காய்கறிகள் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், வாழைக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஒரு பரட்டு பரட்டி எடுத்துக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். சி ஃபஸ்ட்டு நான் வந்து வானலியில் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன். இப்போ இந்த பொடியை கட் பண்ணி வச்ச வாழைக்காயை அதில் போட்டுருக்கேன். இது இப்போ கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அப்படியே எண்ணெய் நிறையா இருக்குது அதில், ஸோ அதில் அப்படியே அது பொரியிற மாதிரி வதங்கும். ஓகேவா, கொஞ்சம் நேரம் அது ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று பண்ணிட்டு வரலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன், ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன், ஒரு டீஸ்பூன் காரப்பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இதை நான் அப்படியே கொஞ்சமாக ஜலத்தை குத்திட்டு கரைச்சிக்க போகிறேன். இதை நான் இப்போ கரைச்சி எடுத்துட்டு காமிக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கின்னு இருக்கு. இதுக்குண்டான உப்பை நம்ம போட்டுடலாம். ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அது காயில் இருந்த ஜலம் வேற வெளியில் விட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ இதில் நான் பெருங்காயம் ஆட் பண்ண மறந்துட்டேன். எப்பயுமே கிழங்கு வெரைட்டிஸ் வாழைக்காய் இது மாதிரி இடங்களில் கொஞ்சம் தாராளமாக நம்ம பெருங்காயம் சேர்த்துட்டாலும் கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்கு தான் அந்த இதில் கடல மாவு, அரிசி மாவு, காரப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம கரைச்சதை இப்போ இதில் குத்திடலாம். குத்திட்டு இது நல்லா வத்தற வரைக்கும் இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும் நம்ம. இது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கோ. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நான் அப்புறமா காட்டேன். சரி பார்த்தீங்கன்னா அந்த ஜலம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி அழகாக ரோஸ்ட் ஆகிட்டு வந்துட்டே இருக்குது. சரி இந்த வாழைக்காய் ரோஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ தட் நம்ம ஜலம் குத்தச்சா வாழைக்காயும் வெந்துடும், அந்த சாமான்கள் தட் இஸ் பவுடர் பொடியெல்லாம் போட்டோம் இல்லையா அதெல்லாம் கோட் ஆகி நல்ல கரகரான்னு வந்துடும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு ரெடியாக எடுத்து பார்த்திங்கன்னா, சுட சுட சாதம், அப்புறமா கல்யாண சாம்பார் தட் இஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு அரைச்சி விட்டு தேங்காயெலாம் அரைச்சி விட்டு பொடி ரெடி பண்ணி அரைச்ச சாம்பார் இது. இது வந்து ராத்திரி இட்லிக்கெலாம் குத்தின்றாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
அதுக்கப்புறமா தேங்காய் போட்ட முட்டைக்கோஸ்காய், அப்புறம் வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன் தயிர். ஸோ ஹோப் யுவர் ஆல் என்ஜாய் மை வீடியோ. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.